வணக்கம் நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே மேசத்தில் துவங்கி தனுசு வரை புதிரோ புதிர் என்ற தலைப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய நடை உடை பாவனைகள், அவங்களுக்கு விருப்பம் வெறுப்பு எப்படி இருப்பாங்க இப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். நேயர்களாகிய நீங்களும் அதற்கு பெருத்த ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இதில் இதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறது மகரம் ராசியில் பிறந்தவர்களை பற்றி. இந்த மகரம் என்று சொன்னாலே இது ஒரு சரராசியில் வரக்கூடியது. இந்த சரம் என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மூவபிள் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சரம். ஒரு வாகனம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, அது சரம் இல்லை, ஸ்திரமாக நிற்குதுன்னு அர்த்தம். அந்த வண்டி அப்படி மூவ் ஆகி போகுது, சரமில் போகுதுன்னு அர்த்தம். அப்போது இடப்பெயர்ச்சி, இருக்கின்ற இடத்த விட்டு நகர்றது, அடுத்தடுத்துன்னு போகிறது, இதெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்த சரராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே சொல்லணுன்னா, இந்த மகரத்தில் பிறந்தவங்க சனீஸ்வர பகவானுடைய வீட்டை ராசியாக பெற்றிருந்தாலும் கூட ரொம்ப லவ்வபுளான ஆளுங்களாக இருப்பாங்க. உண்மையாகவே ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதிலேயே மூழ்கி போகிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கம்ப்யூட்டர் கேம் ஆட ஆரம்பிக்கும். இந்த பெற்றவங்க சும்மா இருக்காமல் எதாவது ஒன்று வாங்கி கொடுத்து இதை கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடிக்கோ, அப்புறம் படிச்சுட்டு வந்து இதை கொஞ்சம் விளையாடிக்கோ அப்படின்னு இவங்க டிவி பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி குழந்தைகளுக்கு எதையாக கொடுத்துருவாங்க. இதில் மகரத்தில் பிறந்த பிள்ளைகிட்ட இப்படிலாம் கொடுத்துட்டோன்னா அது பாட புத்தகத்தை விட்டுட்டு கம்ப்யூட்டர் கேமில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடும். இப்படி ஏதாவது ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அதில் முழுக்க இன்வால்வ் ஆகக்கூடியவங்க இவங்க தான். இந்த காதலிப்பதில் கூட லவ் பண்ணுறதுலேயே கூட மகரத்தில் பிறந்தவங்க தான் ஒரு எஜ்ஜில் போய் நிற்பாங்க. இப்போ சில இடங்களில் கேள்விப்படுறோம், காதல் நிறைவேறாட்டி தப்பு தப்பாக சில முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா? இந்த அனுபவங்கள், இந்த அனுகூலங்கள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் டக்கு டக்குன்னு தோணும். என்ன இதே முடிஞ்சு போச்சுன்னு, வாழ்ந்தன பிரயோஜனம் இப்படின்லாம் தோணும். இந்த இளம் பிள்ளைகள் கூட பாருங்க, மகரத்தில் பிறந்தவர்கள் பிடிவாதம் இல்லைங்க, ஆனால் நினைத்தது வேணும் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அழுது கூப்பாடு போட்டு விட்டால் புரண்டு மண்ணில் புரண்டு எடுத்துரும். இதெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்த பிள்ளைகளிடம், அந்த மக்களிடம் இப்படிப்பட்ட வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த குணாதிசயங்களில் வேறுபாடுகள் இப்படிங்கிறத நிறைய நம்ம பார்க்கும்படியாக இருக்கும். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே அறிவார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளாக பிறப்பது, அறிவார்ந்த சமூகத்தில் பிறப்பது, அல்ல ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் பிறக்கிறது, இல்லை கோயில் நிலத்தில் பறக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த அறிவார்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிற போதே, ஒரு காலத்தில் நாம் பரம்பரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு லீடர் இருப்பார், அப்புறம் அவர் பேச்சை கேட்டு எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. இந்த சமூக கட்டமைப்பில் வளர்ந்தது தான் இந்த சமூகம். இதில் அந்த கூட்டத்திற்கு தலைவர்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த மகரத்துக்காரங்களுக்கு ரொம்ப இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன், யாராவது ஒருத்தருடைய துணை, ஒரு நிழல், ஒரு குடை இவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்க பெரிய லெவலில் போயிடுவாங்க. ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுகிற இந்த மகர ராசிக்காரங்க யாராவது ஒரு முதலாளி பார்த்து இவர்களுக்கு வழிகாட்டி இந்தப்போ இதை கொண்டு விற்று வேணா காசு சம்பாதிச்சிடும் கடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த முதலாளி வச்சிருக்கிற கடையை மாதிரி 10 கடையை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட வளர்ச்சி, ஒரு மனிதன் ஒரு உதவி ஒரு இடம், இப்படிப்பட்ட வளர்ச்சி என்பது இவங்களுக்கு பிரமாதமாக கொண்டு விட்டுடும். அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், நீங்கள் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் நிற்கணும், யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்க மூலமாக கற்றுக்கணும், அவங்களோட உதவி எடுத்துக்கணும், இப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் பலன்கள் நிறைய வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் சனீஸ்வர பகவானே 2ம் பாவாதிபதியாக இருக்கிறார். இந்த மகரத்தில் பிறந்தவங்க என்ன செஞ்சாலும் பாருங்கள், அதில் ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். இதில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், இதனால் உங்களுக்கு என்ன லாபம், இப்படிங்கிற அந்த வரைமுறை கணக்கு வழக்குகள் இதெல்லாம் பக்காவாக திட்டம் போட்டு தான் ஒரு தொழிலில் இறங்குவாங்க. உதாரித்தனம் பண்ண மாட்டாங்க, சேத்த காசை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. உதாரித்தனம் பண்ண மாட்டாங்க, பிள்ளைகளே கதி என்று வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு யாரோ செய்த உதவியினால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து வளர்ந்தும் கூட தான் அனுபவிக்காம தன் பிள்ளைகளையும் மனைவியையும் குடும்பத்தையும் பெயரையும் புகழையும் கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல
இந்த மகரத்துக்காரங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இவர்களுக்குத்தான் இவர்களால் எந்த உதவியும் கிடைக்காது. நான் தான் சொன்னேனே ஆரம்பத்தில், அதாவது யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களே தவிர உறவுகளிலிருந்து இவர்களுக்கு பெரிய உதவிகள் வராது. கட்டிய மனைவியிடமிருந்தோ பெற்ற பிள்ளைகளிடமிருந்தோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலோ சந்தோஷமோ உதவியோ ஏதோ ஒன்று நம்ம நல்லது பண்ணோம் அவங்களும் ஓகே இப்படின்னு ஒத்துக்கிற மாதிரியோ சில பேர்களுக்கு அமையறதில்லை. இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் குழப்பத்தின் உச்சத்துக்கு போவாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் தெளிவானவர்களுக்கு மத்தியில் ஆலோசகர்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டையும் பாருங்களேன். உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேனே, ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் ரொம்ப குழப்பத்தில் போகிறாரு. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, தீர்வே காண முடியல, மனசை போட்டு குழப்பிக்கிறாரு. ஆனால் அவர் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா இவரை நம்பி 100 முதலாளிகள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவர் பிரச்சனையில் இவர் தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான சங்கதிகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் வசதியாக வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்துருவாங்க. சொந்த வீடு, சொந்த வாகனம், மற்றவர்கள் பார்த்து உங்களை நோக்கி பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு கூட உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பால் கிடைக்கும். அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போவாங்க. நான் தான் முதல்லையே சொன்னேன், சரராசியில் பிறப்பவர்கள் ஒரு இடத்துல உட்காராம அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இவங்க வாழ்க்கையில் 3-4 இடங்களில் படிப்பாங்க. அநேகமாக மகரராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு அப்பாவுக்கு குழந்தையாக பிறந்து 3 வருஷத்துக்கு ஒரு ஊரில் படிக்கிற குழந்தை அந்த மாதிரிலாம் வருது உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் 3 நட்சத்திரங்கள் அங்கே உண்டு. உத்திராட நட்சத்திரத்தின் ஒரு பகுதி 3 பாதங்கள் அங்கே இருக்குது, திருவோணம் 4 பாதங்கள் இருக்குது, அவிட்டம் 2 பாதங்கள் இருக்குது. இவங்க எல்லாரும் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இளமையிலேயே ராகு திசையை சந்திக்கிறவங்க. இந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லார்களுக்குமே அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ப்ராக்டிக்கலாக ஒரு பையன் நிமிர்ந்து நிற்கிறான்னா அவன் 100 பேரில் ஒருத்தனாக இருந்தால் அந்த பையன் மகரத்தில் பிறந்தவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ப்ராக்டிக்கலான அனுபவங்களை இளமையில் கற்ற காரணத்தால் எந்த சோதனைகளிலுமிருந்தும் விடுபட்டு தப்பித்துக் கொள்ளுகின்ற எண்ணங்களை கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த மகரத்தில் பிறப்பவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மகரத்தில் பிறப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்றில் போய் நின்று அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற அறிவுரையாளர்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய டீச்சர்ஸ், பெரிய அதாவது மிகப்பெரிய லெவலில் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, ஒரு நாட்டுக்கு வீட்டுக்கு பொருளாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய கணக்கு வழக்க சொல்லி கொடுக்குறவங்க. இப்படி இந்த மகரத்தில் பிறப்பவர்கள் நாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய மனிதர்களின் சாவகாசம் மிக ஈஸியாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜில் ஒரு கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு மகரத்தில் பிறந்தவனுக்கு கூட அந்த வில்லேஜோட முதலாளி ஒருத்தர் ரொம்ப வேண்டியவராக இருப்பார். ஒரு ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போய் ஒரு காரியம் பண்ணுற அளவுக்கு இவங்க பழக்கத்தில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மகரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே அவரவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து மேல் மட்டத்தில் உயர்ந்த நிலைகளில் அதிகார வர்க்கத்தில் பணம் படைத்தவர்கள் இப்படிப்பட்டவர்களின் தொடர்புகள் ஈஸியாக கிடைக்கும். விரும்பி அது வந்து சேர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதையும் குறிப்பாக இந்த மகரத்தில் பிறப்பவர்கள் அவிட்டத்திலையும் பிறந்திருப்பாங்க. குடும்பத்தில் எல்லா பொறுமையாக எல்லாத்தையும் சுமக்க கற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை மொத்தமாக சுமக்கிறது, அந்த காலத்தில் 5-6 பிள்ளைங்க பிறக்கும். இந்த 5-6 பிள்ளைங்களில் மகரத்தில் பிறந்த புள்ள தான் குடும்பத்தை சுமக்கும். அதில் அவிட்டத்தில் பிறந்த புள்ள தான் குடும்ப பாரத்தை மொத்தமாக தூக்கி சுமக்கும். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் பிரமாதமாக இருக்கும். இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இல்லை கோயிலில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அந்த சிவபெருமானே, சிவகலாட்சியமே, அம்பாளே இவங்க பின்னாடி கொஞ்சம் நேரம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போகிற அளவுக்கு சிநேகிதம் வச்சுக்கக்கூடிய அருளாற்றல் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நான் முதல்லே சொன்னேன், இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் எதுலேயுமே ஒரு எட்ஜுக்கு போவாங்கன்னு சொன்னேன். இதில் பக்திமானா போகிறவங்களுக்கு அப்படி இறைவனை வீட்டுக்கு வரக்கூடியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெட்ட பழக்கம், ஒரு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் வந்துருச்சுன்னா அவங்க அங்கேயே உட்கார்ந்து தண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கெட்ட பழக்கத்தில் மூழ்கி போகிறவங்களும் இருக்காங்க. இரண்டு கேட்டால் மகரத்தில் பிறந்தவர்கள் ஒரு லௌகீகத்தை விரும்புகிறவர்கள், எந்த ஒரு பெரிய விஷயத்தை தாங்க முடியாத உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் பெரிய சோதனைகள் நிறைய வரும். ஒரு கூட்டமே கூடிக்கிட்டு எதிர்க்க வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் சந்திக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மகரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீரதீர விளையாட்டு பண்ணக்கூடியவங்க,
புகழ் வரக்கூடியவங்க, பெரிய ஒரு மாஸ் லீடராக வரக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மகரம் என்று சொல்லக்கூடியது பொருத்தமாக அமையும். அங்குதான் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று வீற்றிருக்கிறது. அப்போ நான்காம் பாவாதிபதி காலபுருஷனுக்கு நாலு கூடைய நட்சத்திரம் என்பது காலபுருஷனுக்கு பத்தில் வந்து உட்கார்ந்ததுனால பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலின் மூலமாக நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கௌரவத்தையும் சுகத்தையும் புகழையும் இன்பத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் தக்க வைத்து கொள்ளுகின்ற அனுபவிக்கின்ற இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் ரொம்ப லட்சணமாக ட்ரெஸ் பண்ண கற்றுக்குவாங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்டைலாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கலாம். ஒரு மூணு வயசு குழந்தை திருவோணத்தில் பிறந்திருக்கு, அவிட்டத்தில் பிறந்திருக்கு, மகரத்தில் பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக கண்ணாடியை பார்த்து பார்த்து தன்னை ரசிக்கும். இந்த மகரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு தான் பெண் பிள்ளைகளாக இருந்தால் 100 ரூபாயில் துணி எடுத்து போட்டாலும் அழகோ அழகுங்கிற மாதிரி இருக்கும். மகரத்தில் பிறந்தவர்களின் முக அழகு என்பது மிகச்சிறப்பாக இருக்கும், வசீகர தோற்றம் இருக்கும், நடைமுறை பாவனைகளிலே மிகப்பெரிய தீர்க்கமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். யாருக்கும் தெரியாத, யாரும் கடைபிடிக்காத, யாரும் செய்ய முடியாத ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வரதை பார்க்கலாம். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் சில நேரங்களில் கொஞ்சம் சாஞ்சி நடப்பாங்க, ஒரு காலில் கொஞ்சம் ஊனி நடப்பாங்க, இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வலது தோல் பட்டையில் எப்போதும் கொஞ்சம் பெயின் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களின் சாவகாசம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகிற பையன் சுற்றி 100 பொண்ணுங்க இருப்பாங்க, இவர் அங்கே உட்காந்து வேலை பார்ப்பார். ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு மகரத்தில் பிறந்தவர், அங்கே ஒரு பெண் தான் இவங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண் சமூகம் அம்மாவிலிருந்து ஆரம்பித்து உடன் பிறந்த அக்கா தங்கச்சியிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பெண் பிள்ளைகள் மனைவி இப்படிப்பட்ட பெண்கள் தான் இவருக்கு கொஞ்சம் அனுசரணையாக வருவாங்க. நான் முதல்லே சொன்னேன், இதெல்லாம் இருந்தாலும் கூட இவருக்கு பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன், இருந்தாலும் இவரை சுற்றி பெண்களின் கூட்டம் இருக்கும். அதேபோல் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கலை நயமிக்கவர்களாக இருப்பாங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இல்லை ஒரு தாளம் போடுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, கிரிக்கெட் விளையாடுறது, பந்து மட்டையில் ஓடுறது, எதுலேயுமே ஒரு போட்டியில் இதை இன்னும் நான் அழகாக பண்ணுவேன், இது எப்படின்னு எடுத்துக்கலான்னா குரு கற்றுக் கொடுத்ததை விட இன்னும் இப்படி சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மகரத்தில் பிறந்தவர்களை தங்களை அப்படியே பட்டதீட்டி வளர்த்துக்குவாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஒவ்வொன்றும், அவர்கள் கட்டிய வீடு ஒவ்வொன்றும் அவர்களாகவே செதுக்கி செதுக்கி வைத்து கட்டிய வீடாக இருக்கும். அப்படி சுய உழைப்பால், சொந்த உழைப்பால் தான் அவங்க முன்னுக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் இவங்களை ஏமாற்றுவாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் எங்கே போய் செஞ்சாலும் 100 பேரோட பழகுனா அதில் 2 பேர் மொத்தமாக இவரை மொட்டையை போடுறவங்க தான் வருவாங்க. இதையெல்லாம் கடந்தது தான் வாழ்க்கை. இப்படி புரிந்து கொண்டு நகர தெரிந்தவர்கள் தான் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். இதையுமே நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக போகிறது ஒரு வயசு. ஒரு 30 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி, படிப்பில் தோல்வி, உத்தியோகத்தில் தோல்வி, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன் தோல்வி, விட்டுட்டு போயிட்டா, இப்படிப்பட்ட தோல்விகளவே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். ஆனால் அதற்கப்புறம் அந்த ராகுதசை கடந்த பிற்பாடு வருகின்ற காலகட்டத்தில் எந்த தோல்வியை கண்டாலும் அஞ்சுவதில்லை, நடுங்குவதில்லை, பயப்படுறதில்லை. இப்படிப்பட்ட ஊர்ஜிதமான முரட்டுத்தனமான எண்ணங்கள் வந்துவிடும். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் அறிவு கூர்மை அதிகம். ஜாடையாக பேசுறது, மாடையாக பேசுறது, பழமொழிகள் சொல்லி பேசுறது, தனக்கு தேவையற்றவற்றையெல்லாம் எங்கோ இருந்து கற்றுக்கொள்ளுவது, அடுத்தவர்கள் பேசுகிற போது சபைகளிலே எனக்கும் தெரியும் என்று வாதாடுவது, இப்படிப்பட்ட சொல்லாற்றல், மன ஆற்றல், திறமைகள், கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது, இப்படிப்பட்ட அனைத்தும் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் படிப்பாளிகளாக இருப்பாங்க, படைப்பாளிகளாக இருப்பாங்க, எழுத்தாளர்களாக இருப்பாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துவாங்க, பேப்பர் காகித தொழிற்சாலை வச்சுருப்பாங்க. இந்த மகரம் என்று சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பேப்பர் தொழிற்சாலை, மண் வச்சு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, செங்கல் சூளை நடத்துறது, தண்ணி வியாபாரம் பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த மண்ணோடு உறவாடுகின்ற நிறைய விரும்பி பார்ப்பாங்க. ஒரு தோட்டம் வச்சுருக்கிறேன் சார், ஒரு செடி வச்சுருக்கிறேன் சார், அது ஒரு புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. இயற்கை சார்ந்த பறவைகள், நாய்க்குட்டி வளர்க்குறது, இப்படிப்பட்ட எல்லா விதமான பெட்டு இப்போ சம்மந்தப்பட்டதுலேயும் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருக்கலாம். இந்த பெட்டுகளுக்காகவே இப்போ கடை வச்சு நடத்துகிறாங்க, அந்த வெட்டிங் டாக்டர் முடிச்சுட்டு அது சேவை செய்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மகரத்தில் பிறப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. சிறப்பாக இப்படிப்பட்ட துறைகள் இருப்பாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கடகத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டு அவஸ்தப்படுறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி சிம்மத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டாலும் அவஸ்தப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறைவன் அப்படித்தான் அந்த ஜாடிக்கு மூடி பொருத்தம் என்று சொல்லி தான் நடத்துவார்.
ஏனென்றால் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடியது லக்னம் இரண்டாம் இடம் 7, 8 இன்னும் சொல்லப்போனால் 5, 9 இது சம்பந்தப்பட்ட கனெக்ஷனில் தான் ஒரு ஜாதகத்துக்கு திருமணமே வரும். அதை பற்றி நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில் பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் பிறந்த பிள்ளைகளோடு இணைந்து அல்லது கணவனோடு இணைந்து வாழ முற்படுகிற போது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பிரமாதமாக வாழுகிறார்கள் என்று சொல்லுகின்ற நியதிகளும் உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் சண்டை சச்சரவுகள் பிடித்தமில்லாத வாழ்க்கை ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது போகுது இப்படி சொல்லுகின்றதெல்லாம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் ரொம்ப பிரமாதமாக வரும், ஆனால் பதவிகளில் நிலைப்பது கடினம். மகரத்தில் பிறந்தவர்களை ஊர் உலகமெல்லாம் எதிர்பார்க்கும் சமூக விரும்பிகளாக இருப்பாங்க, சமூகத்தில் எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் இவர்கள் நீண்ட தூரத்திற்கு அந்த சமூகத்தில் இணைந்து செயலாற்றுவது கடினமாக இருக்கும். ஏனென்றால் அப்பப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் சுயநல புத்தி வெறுப்புத்தன்மைகள் இதுவும் இவர்களுக்கு வந்துவிடுவது இயற்கை. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் 5ஆம் பாவாதிபதியாக வருகிற காரணத்தால் மகாலட்சுமி யோகம் உண்டு. பெண்களை மதிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும். அதுபோல பெண் தெய்வங்களை வழிபடுகிற போது உங்களுக்கு கிடைக்காததெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பெண்களே உங்களுக்கு, பெண் தெய்வங்களே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கின்ற அற்புத சக்திகளாக இருப்பாங்க. அதேபோல் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தாங்கள் கற்றுக்கொண்டதை விடுத்து வேறு துறைகளுக்கு சென்று மிக பிரமாதமான சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரு சாதாரணமாக படிக்கிற போது அந்த குழந்தை இதெல்லாம் என்ன உருப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனத்தில் இருந்த பிள்ளை என்பது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய தெளிவடைந்து மிகப்பெரிய வித்வானாகி மிகப்பெரிய பொருளாதார சக்கரவர்த்தியாக மாறுகின்ற காட்சிகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்த பிள்ளைகள் சாதித்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் கொஞ்சம் அப்பப்போ வந்து கனெக்ஷனில் வருவாங்க, ஆனால் அதுவும் நிலைத்திருக்காது. காரணம் இவங்க தான் ஊரை விட்டு போகிறது, நாட்டை விட்டு போகிறது, மாநிலம் கடந்து போகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் பூர்வீகத்திலிருந்து வாழுகிற பாக்கியம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சொற்பமாகவே இருக்கும். இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வர்றதும் கூட இவங்களால் ரொம்ப முடியறதில்லை. ஆக ஏதாவது இருந்ததுன்னா ஊருக்கு போவாங்க, ஊரை மதிப்பாங்க, ஊர் மக்களோடு சேருவாங்க. ஆனால் பிழைப்பு என்பது இவர்களுக்கு பிறந்த இடத்திற்கு அப்பாற்பட்ட இடங்களில் தான் கிடைக்கும். அந்த இந்த பிள்ளைகள் எல்லாருமே ராகுதசை நடக்கிற போதே அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் யாராவது ஒரு பெரிய மனுஷனை கையை காலை பிடிச்சி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை என்பது பரிபூரணமாக இருக்கும். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் கவிஞர்களாக, கற்றுழுதுறவங்களாக, பாடப்புத்தகத்தில் பழிச்சுன்னு புரிச்சக்கூடியவங்களாக இப்படியெல்லாம் கூட சில இடங்களில் பிள்ளைங்கள் இருப்பாங்க. நிறைய பேர் நல்ல டீச்சர்களாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கின்ற போது அட்வொகேட்டாக போகிறவங்க, ஜட்ஜுக்காக போகிறவங்க, அதுமாதிரி பெரிய டீச்சர்ஸ் ஆகிறவங்க, சயின்டிஸ்ட் ஆகிறவங்க இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மிக அதிக பலம் பெற்றிருக்கிற போது சொந்த முயற்சியில் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஊர் விட்டு போனவங்களாக இருப்பாங்க, வேறு ஒரு நாட்டில், வேறு ஒரு மாநிலத்தில், வேறு ஒரு இடத்துல. இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக பிரகாசமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் அதிக வளம் பெற்றிருந்தால் பொதுவாகவே கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்க, இசை ரசிக்கக்கூடியவங்க, சினிமா துறைக்கு போகக்கூடியவங்க, இசையமைப்பாளர்கள் இப்படிப்பட்ட துறைகளிலே கோலச்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வலுத்திருந்ததுன்னா இந்த புத பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள், 1000-2000 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க, பெரிய லெவலில் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க, தானம் பண்ணுறவங்க, இலவசமாக கல்வி கொடுக்கக்கூடியவங்க, பள்ளிக்கூடம் கட்டி நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சேரும். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து விட்டால் உணவு தொழிற்சாலைகளிலே கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, விவசாயத்தில் பெரிய லெவலில் வருவாங்க, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை என்று சொல்லக்கூடிய லெவலில் பெரிய சாதனைகள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மிக அதிக பலம் பெற்றிருக்கிற போது நியாயஸ்தங்கள்னு சொன்ன ஒரு மனப்போராட்டம் மிக்கவர்களாகவும் இருக்கிறத பார்க்கலாம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மத்தியில் மாட்டிட்டு திரு திருன்னு முழிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்கு உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொத்து சுகத்தின் மேலே ஒரு காலகட்டத்தில் ஆசையே இல்லாமல் போயிடும். ஓகோனு வளர்ச்சி பெற்று ஒன்றுமில்லாமல் துவங்கிய வாழ்க்கையில் ஓகோனு வந்த பிற்பாடு அதை ரசிக்க, அதை அனுபவிக்க தேவையில்லை, எண்ணத்துக்கு வாழ்க்கை போதும் இது அப்படின்னு ஒரு மாதிரி தன்னுடைய ஆசைகளை சுருக்கி கொள்ளுகின்ற எண்ணங்களும் அங்கு வருவது உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் பக்கத்திலிருந்து சேவை செய்கின்ற ஆற்றல், அந்த வழிமுறைகள் எதுவுமே ஒத்து வரதில்லை.
ரெண்டு பொம்பளை பிறந்தா பொம்பளை பிள்ளை பிறந்தா கட்டி கொடுத்துருவாங்க, ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தா ரெண்டு வெளிநாட்டுக்கு போயிடும், ஆக மொத்தம் இவங்க தனியாக இருந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த தனிமையிலேயும் கூட மனைவியின் துணை என்பது இவங்களுக்கு சாதகம் இல்லை. ஆக எப்பொழுதுமே ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் மகரத்தில் பிறந்தவர்கள் தனிமையில் தங்கள் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய, தனிமையிலேயே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய, இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட்னு சொன்னால் 100% என்று சொல்லக்கூடிய வாழ்வாதார சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளுகின்ற, அதிலும் ஒரு மேம்பாடுடைய வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ளுகின்ற, உற்சாகமாக மற்றவர்கள் பார்த்து உங்களை புகழுகின்ற, இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாவற்றிலும் இந்த மகரத்தில் பிறந்த பிள்ளைகள், மகரத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்தில் வாழுவதை பார்க்கலாம். நேர்களே, இதுபோல இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.